வெல்கம் டு குக் வித் ப்ரீஜை. இன்றைக்கி நம்ம சூப்பரான பைனாப்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கிரில்டு பைனாப்பிள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு பழுத்த அன்னாசி பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைசி பைனாப்பிள் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பைனாப்பிள், கொஞ்சோண்டு உப்பு, அரை டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்வீட் பைனாப்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில், பேன் சூடான உடனே பைனாப்பிள் ஸ்லைசஸ்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட உடனே அது மேலே நம்ம சர்க்கரையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1 மினிட் கழித்து மறுபடியும் திருப்பி போடுங்க. அதே மாதிரி சர்க்கரையை இந்த பக்கம் சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு 1 மினிட் கழித்து திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் காஞ்ச உடனே பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாம் மசாலா புரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைனாப்பிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட உடனே அது மேலே லைட்டாக லெமன் ஜூஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். மறுபடியும் 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஸ்பைசி கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்வீட் பைனாப்பிளும் ரெடி, ஸ்பைசி பைனாப்பிளும் ரெடி. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.